धन्ये समस्त जगतां पितुरुत्तमांगे त्वन्मौलिमाल्यभरसंभरणेन भूयः इन्दीवरस्रजमिवा दधि त्वदीयान्याकेकराणि बहुमान विलोकितानि। श्रीमती गोदायै नमः। श्रीमते निगमान्त महादेशिकाय नमः। இன்றைய தினம் நாம் ஸ்ரீ கோதாசுதியில் உள்ள 20வது பத்தியத்தை அனுபவிக்க இருக்கின்றோம். 19வது பத்தியத்தில் துங்கைர கிருத்திரிம கிரக என்று தொடங்கக்கூடிய அந்த பத்தியத்தில் பிராட்டி சூடி கொடுத்த மாலையினால் அரங்கனுக்கு மேலும் ஒரு விசேஷமான கந்தமானது கூடியது, மனமானது கூடியது. சுவாபாவிகமாகவே சர்வகந்தனாக இருந்தால் கூட உபனிஷத்துக்களால் அவ்வாறு கொண்டாடப்பட்டாலும் பிராட்டியினுடைய சூடி கொடுத்த மாலை, அவளுடைய திருமொழி சம்பந்தத்தால் சூடி கொடுக்கப்பட்ட மாலையை சேர்த்துனதுனால எம்பெருமானுக்கு இன்னும் ஒரு விசேஷமான அந்நியம் ஆமோதம் போட்டுண்டார். ஒரு விசேஷமான வாசனையானது கூடியதுன்னு சாதித்தார். இப்பொழுது இந்த பத்தியத்தில் பிராட்டி இன்னொரு மாலையை சமர்ப்பிச்சாலாம் எம்பெருமானுக்கு. ஆனால் அந்த மாலையானது புஷ்பங்களால் ஆன மாலை இல்லை, அவளுடைய நோக்குகள், அவளுடைய திருக்கண் நோக்குகள் இருக்கே, அவள் என்ன பண்ணுறாலாம், பொதுவாக ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து புருஷாளுக்கு கம்மின்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன பண்ணுவாளாம், ஸ்திரீகள் இப்போ பார்ப்பாலாம் என்னது நன்னா வேலை மாற்றிட்டு வாங்க போய் அப்படின்னு சொல்லுவாள். இது ஆற்று நடக்கக்கூடிய சமாச்சாரம் வச்சுப்போம். அப்படி இவர் மாலையை சாத்தின்ட்டு இருக்காரு, உங்க சாத்தின்ட்டுக்காரா இல்லையா அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாலாம், பிராட்டி முகு பார்வையில் பார்க்க முடியாது. ஏன்னா சபையில் இருக்கா, விவாக இது, அதுவும் விவாக தினம் வேறு, அதற்கு பிறகாக இருந்தாலும் பரவாயில்ல. அப்போ அன்றைய தினம் போய் ஒரு ஸ்திரீ வந்து லஜ்ஜையானது தடுக்கும் ஸ்திரீக்கு புருஷன் அப்படி பார்க்கறதுக்கு. அதனால் அப்படி அரைக்கண் நோக்குகளால் அப்படி லேசாக பார்க்குறாளாம், ஒழுங்காக சாத்தின்ட்டு இருக்காரா இல்லையா மாலையன்னு. அப்படி பார்க்கறதே என்னன்னு சொன்னால், அந்த பார்வை இருக்கு இல்லையா, அந்த கருப்பு விழியும் அந்த வெள்ளை நிற இது இருக்கே, அதுவே ஒரு ஆக்கேகரம். அந்த இந்தீவர சஜம், இந்தீவர சஜம்னு சொன்னால் அந்த கருணை இதழ் பூன்னு சொல்கிறா, அது அந்த கருப்பும் வலுப்பும் கலந்து இருக்கக்கூடிய புஷ்பமாக இருக்கணும். அது வந்து அழகாக இன்னொரு மாலையாட்டும் எம்பெருமானுடைய திருமுடிக்கு அலங்கரித்ததுன்னு அழகாக இங்கே சாதிக்கிறார் இந்த கவி. கவிதார்க்க சிங்கம் சிம்மம் தன்னுடைய கற்பனையை கொண்டு. ஸோ பிராட்டி ஒரு வஸ்துவாக கொடுத்த மாலையை அவன் சாத்தின்ட்டுருக்கான். அந்த மாலைக்கு மேலே இன்னொரு அலங்காரம் கூட்டுவதாக அவருடைய பிராட்டியினுடைய அந்த அரைக்கண் நோக்குன்னு அதுக்கு பெயர் ஆக்கேக்கரம்னா, ஆக்கேக்கரம்னா ஹாஃப் ஓப்பன். அது இங்கே பார்வைக்கு போகிறதுனால அந்த அரைக்கண் நோக்கு திருக்கண் நோக்குன்னு இருக்கு இல்லையா, அது வந்து இன்னொரு மாலையாக பாவித்து இங்கு அழகு சேர்க்கிறார் நம்முடைய சுவாமி தேசிகன். இந்த பத்தியத்தில் ஆததி இவ, இவன்றது அவ்வியம் போலும் சொல்லணும்னா, ஆததி ததத்தினா தரித்தல், ஆததினா சூட்டுதல் கொடுத்தல்னு அர்த்தமான. ஆன்ற உபதர்க்கம் சேர்ந்ததுன்னா சில சமயம் வந்து அர்த்தத்தை ரிவர்ஸ் பண்ணும், கச்சதி ஆ கச்சதி, கச்சத்தினா போகிறான், ஆ கச்சத்தினா வரான் அர்த்தம். அது மாதிரி ஆததி இவ சூட்டுகின்றன போலும், ததாதி இது ததத்தின்றது பண்மை, சூட்டுகின்றன போலும், ஆ ததி இவனா சூட்டுகின்றன போலும். எதை இவன் சொன்னதுனால எதை போலன்னு சொல்லணும், இந்தீவர சிரஜம் இவ, இந்தீவர ஷியாமல்னு சொல்லுவா, அது ஒரு விதமான அந்த புஷ்பம் கருணைதல். அந்த ஸ்ரஜ்ஜு ஸ்ரக்கு ஸ்ரஜம்னா மாலையை, ஸ்ரக்குன்னு பெயர் மாலைக்கு, ஸ்ரஜம்னா மாலையை, இரண்டாம் வேற்றுமை. ஒரு கருணைதல் மாலையை சூட்டுகின்றன போலும். இப்போ எவைகள்னு சொன்னா, சூட்டுகின்றனன்னு சொன்னால் யார் பண்ணுறா அப்படின்னு கேட்டால், விலோக்கித்தானி, விலோக்கித்தம்னா பார்வை, விலோக்கித்தானின பார்வைகள், அது பண்மையில் ஏன்னா தொடர்ச்சியாக வரக்கூடியதான் இருக்கிறதுனால பார்வைகள். ஒரு கருணைதல் மாலையை சூட்டுகின்றன போலும். அப்போ இதுதான் முதல் மாலையா அப்படின்னு கேட்டால், இது இன்னொரு மாலை, ஏற்கனவே ஒரு மாலையை சூட்டியாச்சு, அதனால் பூயா பூயான்னு மறுபடியும், பூயோ பூயோன்னு சொல்லணும்னா மறுபடியும் மறுபடியும் அர்த்தம் மிகுதியாக. அப்போ பூயா இந்தீவர சஜம் ஆததி இவ, மறுபடியும் மேற்கொண்டு ஒரு கருணைதல் மாலையை சூட்டுகின்றன போலும் சொன்னார். அப்போ இதற்கு முன்னாடி அப்போனா ஒரு மாலையை சூட்டி இருக்க வேண்டும், அது என்ன அப்படின்னு கேட்டால் அதை சொல்ல போகிறார். அதுக்கு முன்னாடி இந்த விலோக்கித்தானி இந்த பார்வைகள்லாம் எப்படி இருக்குது, அவைகளுக்கு விசேஷம் சொல்லணுமே அப்படின்னு சொன்னால், பகுமான விலோக்கித்தானி, பகுமானத்தோடு பார்ப்பது. என்ன பார்க்கறதுன்னு சொன்னால் நிறைய இது இருக்குது, என்ன பார்க்குற அப்படின்னு சொல்லுவாள் சில பேர்,
நம்ம ஏதாவது விச வார்த்தை சொல்கிறோம்னா திரும்பி பார்த்தா என்ன முறைக்கிற என்ன பார்க்குறேன்னு கேட்குறோம் அந்த மாதிரி பார்க்குறதான் கேட்டால் இல்லை பகுமானம் ஒரு மிகுதி அதாவது ஒரு பெருமதிப்பு அதோடு கூடிய ஒரு சந்தோஷம் அதோடு கூடிய அந்த பார்வை. மீண்டும் அந்த பார்வைக்கு விசேஷனம் போட்டுட்டார் ஆகேகராணி. ஆகேகரன்னு சொன்னால் ஹாஃப் ஓப்பன் பாதி திறந்த. இப்போ இந்த ஆகேகராணி விலோக்கித்தானி அவைகளுக்கு இது விசேஷணங்கள். பாதி திறந்து பாதி மூடி அரைக்கண் நோக்குகள்னு அதுக்கு பெயர். துவதியானி உன்னுடையதான இந்த அரைக்கண் நோக்குகள் இருக்கே பெருமதிப்போடு கூடிய அவைகள் எம்பெருமானுக்கு மேலும் ஒரு கருணைதல் மாலையை சமர்ப்பிக்கின்றன போலும் அப்படின்னு சாதிக்கிறார். எங்கு அப்படின்னு கேட்டால் உத்தமாங்கே. போன பத்தியத்திலே பார்த்தோம் உத்தமாங்கன்னு சொன்னால் சிரசு உத்தம அங்கம். உத்தமாங்கேன்னா சப்தமி பக்தி ஏகவச்சனம். திருமுடியில் யாருடைய பிதுகு பிதுகுனா பிதாவினுடைய பிதா சப்தம் பிதுகு ஷஷ்டி ஏகவச்சனம். யாருக்கு பிதாவன் அப்படிங்கிற சமஸ்த ஜெகதாம் அனைத்து உலகங்களுக்கும் ஜெகதாம்ன்றது ஷஷ்டிய பக்தி பகுவச்சனம். ஜெகதோ ஜெகதாம். அப்போ ஜெகதாம்ன்றது அனைத்து உலகங்களுக்கும் பிதாவான தசிய அவனுக்கு பகவானுடைய உத்தமாங்கே சிரசில் தலையில் நடத்தமாறுது திருமுடியில். இப்போ எப்படிப்பட்ட சிரஸ் அது அப்படின்னு கேட்டால் தன்யேன்னு போட்டுண்டர். தன்யம்னா பாக்யம். தன்யோஸ்மின்னு சொல்கிறோமா இல்லையா? தன்யோஸ்மின்னு சொன்னால் பாக்யம், பாக்யம் அடைந்தேன், பாக்யம் அடைந்தவனாக இருக்கின்றேன். தன்யாஸ்மின்னு சொன்னால் அது ஸ்திரீகளுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. அப்போ தன்யே உத்தமாங்கே மிகவும் பாக்யம் பெற்றதான அந்த திருமுடியில். அப்படி என்ன பாக்யம் பெற்றது அந்த திருமுடின்னு கேட்டால் துவன் மௌலி மால்ய பர சம்பரனேன. துவன் மௌலி துவத்து மௌலி, மௌலினா சிரசு, துவத்தின உன்னுடைய, அது சேரச்சு தக்காரம் நக்காரம் ஆயிடுத்து. துவன் மௌலி உன்னுடைய திருமுடியின் மால்ய பர மாலைகளுடைய பரம்னா சுமை, அந்த சுமையை சம்பரனேன தரிப்பதனால். அதை திருத்தியா பக்தி ஏகவச்சனம். சம்பரம்னா தரித்தல், சம்பரணம் சம்பரனேன தரிப்பதனால் ஒரு பாக்கியத்தை அடைந்த அவனுடைய திருமுடியில் உன்னுடையதான மேற்கொண்டு அந்த அரைக்கண் நோக்குகளால் மேலும் ஒரு மாலை சமர்ப்பிக்கப்பட்டது போல் தோன்றுகிறதம்மான்னு அழகாக அங்கே சாதிக்கிறார். சம்போதன பதம் இல்லை அந்த பத்தியத்தில். ஒரு அன்பியத்தை பார்த்தோம்னா தொன்மௌலி மால்ய பர சம்பர நேன பூயா பூயா பின்னாடி வரப்போகுது. தன்யே சமஸ்த ஜெகதாம் பிதுகு உத்தமாங்கே ஸ்வதீயானி ஆகேகராணி பகுமான விலோக்கிதானி பூயா இந்தீவர சஜம் ஆததி இவ. பன் மௌலி மால்ய பர சம்பர நேன உன்னுடைய திருமுடியில் திருமுடியினுடைய மால்ய மாலை மாலா ஒரே இதுதான் மாலைகளுடைய சுமையை தரிப்பதனால் சம்பரனேன தன்யே அதனால் ஒரு பாக்யம் பெற்றதாம் எம்பெருமானுடைய சிரஸ் திருமுடி அதில் அப்படின்னு அர்த்தம். தன்யேனா இப்போ சப்தமி பக்தி ஏகாச்சனம். தன்யே சமஸ்த ஜெகதாம் பிதுகு உத்தமாங்கே பிதுருத்தமாங்கே பிதுகு பிளஸ் உத்தமாங்கே பித்துருத்தமாங்கேன்னு ஆயிடுது. விசர்க்கமானது ரேப்பமாயிடுது. எல்லா உலகங்களுக்கும் தந்தையாக இருக்கக்கூடிய பகவானுடைய திருமுடியில் துவதியானி ஆகேகராணி உன்னுடைய துதியம் துதிய துதியானி உன்னுடையதான பன்மை எது அரைக்கண் நோக்குகளான் அரைக்கண் நோக்குகளான பகுமான விலோக்கித்தானே பெருமதிப்புடன் கூடிய அந்த உன்னுடைய பார்வைகள் பூயா மறுபடியும் இந்தீவர ஸ்ரஜம் ஒரு கருணைதல் மாலையை ஆததி இவ சமர்ப்பிக்கின்றன போலும் சூட்டுகின்றன போலும் அங்கே சாதிக்கிறார். இந்த பத்தியத்தில் 20வது பத்தியத்தில் இதான் 20வது பத்தியத்துக்கு அர்த்தமும் அன்பையும் ஆகின்றது. அதாவது அவள் சாட்சாத்தா சாத்தின அந்த சூடி கொடுத்த மாலையைத் தவிர பிராட்டியினுடைய அரைக்கண் நோக்குகளும் ஒரு மாலையை சமர்ப்பிக்கின்ற மாதிரி இருக்குன்னு சுவாமியினுடைய கற்பனை. நிரதாத பத்தியத்தில் அடுத்த நாளைய தினம் நம் 21வது பத்தியத்தை அனுபவிப்போம். ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேஷ்காய நமஹ.